வெல்கம் டு பென்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வழக்கமாக டிஎன்பிஎஸ்சி டியூனியஸ்ஆர்பி இல்லாமல் உடம்புக்கு ஹெல்த்தியாக ஏதாவது ஒரு டிஷ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் சட்னி ட்ரை பண்ண போகிறோம். இட்லி தோசைக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீக்கங்காய் ஒரு கால் கிலோ, அஞ்சு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் வச்சு இந்த சட்னியை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். சரியா, இது ஈஸியும் கூட ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற தக்காளி சட்னி தேங்காய் சட்னியை தவிர்த்து நீங்கள் வந்து இந்த பீக்கங்காய் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன் வீக்கு ஒரு வாட்டியாவது எடுத்துகிட்டே வாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா பீக்கங்காயில் நார் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வாங்கிட்டு வந்த பீக்கங்காவை நான் அப்படி கட் பண்ணிக்கிட்டேங்க. ரொம்ப பெருசாகவும் வேணாம், மெலிசாகவும் வேணாம், ஒரு இந்த காமிக்கிறேன் இல்லையா இது மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை நம்ம வந்து கட் பண்ண பிறகு க்ளீன் பண்ண வேணாம் வாட்டரில். நம்ம ஆரம்பத்தில் அந்த பீக்கிங்காவை க்ளீன் பண்ணுறீங்களா அதுவே போதும். சரியா, அடுத்தது வந்து இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு. சரியா, இந்த காட்டுற அளவுலேயே மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு கால் கிலோவுக்கு. ஏன்னா காரம் அதிகமாக வேணும்னா ஒன்று வச்சுக்கோங்க, பட் இருந்தாலும் 3-4 பச்சை மிளகாய் போதும் ஒரு கால் கிலோ பீக்கங்காவுக்கு. சரியா, இதுமாதிரி இப்போ பூண்டு பல்லு ஒரு 6-7, இஞ்சி வந்து தேவையான அளவு. சரியா, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து கிரவுண்ட் நட் ஆயில் செக்கெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி உப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்ட் கிடையாது, கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். சரியா, அதுவே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து உடம்புக்கு எல்லா விஷயத்துலையும் ஹெல்த்தியாக இருக்கணும். சரியா, இது இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சாச்சு. இதில் இப்போ நம்ம சொன்ன மாதிரியே செக்கெண்ணெயை ஒரு 2 ஸ்பூன், அப்படி இல்லைனா 3 ஸ்பூன், சரியா, அதிகமாக வேணாம், ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும். சூடான பிறகு இப்போ இந்த பீக்கங்காய் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கழுவிடாதீங்க, அப்படியே தூக்கி தான் போட போகிறோம். சரியா, போட்டுட்டு அதில் வந்து இருக்கிற அந்த பூண்டு இஞ்சி அப்படியே சேர்த்தே பண்ணுறேங்க, இல்லைனா அது கருகிடும். சரியா, பச்சை மிளகாய் மட்டும் கடைசியாக நம்ம போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், அப்படியே போட்டேன் நான் கட் பண்ணியிருந்த பீக்கங்காவை. சரியா, நிறைய பேர் தோல் சீவி தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் இந்த டைப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூண்டியை நான் போட்டேன் அது கூடயே. சரியா, இதோ இஞ்சி போட்டாச்சு, கொஞ்சம் வதக்குங்க. ஒரு 3-5 நிமிஷம் வதக்குங்க போதும். அதாவது அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கு இல்லையா நடுவில் கட் பண்ணது, அது கொஞ்சம் வதங்கி வரும், அந்த லைட்டாக ஒரு க்ரீனிஷ் கலரில் வந்துடும் அந்த நடு பகுதி, இப்போ ஒயிட்டாக இருக்கிறது. அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா, ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. நான் அது ஹையில் தான் வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் மீடியமே வச்சு ட்ரை பண்ணுங்கள். வதங்கிக்கிட்டு இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி கருவேப்பில்லை கடுகுலாம் இப்போ வேணாம், நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிக்கலாம். சரியா, இப்போ இந்த கட் பண்ண இந்த மட்டும் இது பண்ணிகிட்டே இருங்க. அந்த கலர் மாறுது தெரியுதா, இந்த நடுவில் இருக்கிற அந்த ஒயிட்டிஷ் வந்து லைட் க்ரீனிஷாக வரும், அது அப்போ தான் அது வதங்கிருச்சுன்னு அர்த்தம். சரியா, மற்ற காய்கறிலாம் நம்ம ஸ்பூன் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம், பட் இது பீக்கங்காய் வந்து அந்த கலர் அப்படியே மாறும். இப்போ கடைசியாக பச்சை மிளகாய் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க, அது ஓரளவுக்கு வதங்கி வரும், அப்போ நம்ம வந்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சரியா, இப்போ பாருங்கள் வதக்கியாச்சு. இப்போ வதக்கின பிறகு எப்படி இருக்குது பாருங்கள், அந்த லைட் க்ரீனிஷ் வந்துருச்சு, அந்த ஒயிட் போயிட்டு. இப்போ அதை எந்த ஜாரில் அரைக்க போகிறீங்களோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ஆற வச்சு பண்ணணுங்க. சரியா, உடனே இம்மிடியேட்டாக மிக்ஸி ஜாரில் வேணாம், கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரியா, கட் பண்ணியாச்சு. இப்போ மிளகாய் எவ்வளோ லேட்டாக போனாலும் இருந்தாலும் லைட்டாக காஞ்சிச்சு பாருங்கள், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. லைட்டாக இது பண்ணால் போதும் மிளகாய் மட்டும். பார்த்தீங்களா, அந்த ஆயிலும் அந்த பீக்கங்காய் இதுவும் மிக்ஸ் ஆகி அந்த எப்படி படிஞ்சிருக்கு பாருங்கள் அந்த கடாயில், அதிலே நீங்கள் தாளித்து ஊற்றிக்கலாம். சரியா, அதுக்காக தனியாக ஒரு
எடுத்து தாளித்து ஊற்றணும்ல, அந்த இதிலே நீங்கள் தாளித்து அப்படியே இதை அரைச்சி ஊற்றிடலாம். சரிங்களா, இப்போ வந்து இதை பண்ணியாச்சு. இப்போ கல் உப்பு, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே எல்லாமே ஹெல்த்தியாக தான் நம்ம இது பண்ணுறோம். ஏதாவது ஒன்றில் கோட்டை விட்டுறல. இப்போ கல் உப்பு போட்டு நீ அரைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். சரியா, அதிகமாக இல்லை, ஒரு 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 நிமிஷம் அரைச்சிங்கனாலே போதும். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ஆடாக இல்லை, தே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் இல்லையா. பீக்கங்காய் அதுவும் நம்ம வதக்கிட்டோம். தேவையான அளவு தண்ணி, அதிகமாக தண்ணி வேணாம். சரியா, ஏன்னா ஆல்ரெடி அதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. தண்ணி ஊற்றியாச்சு, தண்ணி ஊற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணிங்க. அதிகமாக தேவையில்லை. இப்போ அரைச்ச பிறகு அது எந்த கன்சிஸ்டன்சி வருதான்னு பாருங்கள். சரியா, அந்த உடனே மிக்சி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது தாளிச்சு ஊற்ற வேண்டிதான். சரியா, இந்த பாருங்கள், கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊற்றாச்சு. சரிங்களா, இப்போ நம்ம சுட சுட செஞ்ச இட்லியில் சைடில் பீக்கங்காய் சட்னியை வச்சிட்டோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த கலரு. சரியா, அடுத்தது இன்னொரு சைட் டிஷ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தூள். சரியா, இதுலேயும் பாருங்கள் நம்ம செக்கு நல்லெண்ணெய் தான் நான் பயன்படுத்துகிறேன். சரியா, அதனால் செக்கு எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துங்க, அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரியாங்க, ஒரு வழியாக ரொம்ப எவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டேன் பாருங்கள். சரியா, நீங்கள் வந்து பீக்கங்காய் ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா எடுத்து கடகடன்னு கட் பண்ணி ஒரு ஆறு பல்லு பூண்டை உரிச்சிட்டு கொஞ்சோண்டு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் இருந்தால் போதும், இந்த சட்னி ரெடி. சரியா, ரெகுலராக இருக்கிற தக்காளி சட்னியை அரைச்சி, தேங்காய் சட்னியை உடச்சி, அதுக்கப்புறம் அதை அரைச்சி இதுக்கிட்ட விட இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சரியா, சரிங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து இந்த பீக்கங்காய் சட்னியை பற்றி நம்ம தவிர்த்து வேறு ஏதாவது ஹெல்த்தியான ஃபுட்ஸு நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா, இது ரெகுலராக நம்ம இருக்கிற சட்னியை தவிர்த்து கொஞ்சம் ஹெல்த் வைஸும் நல்லது. விட்டமின் சி, விட்டமின் B6 அதெல்லாம் அதில் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த பீக்கங்காய் நம்ம இந்த சாம்பார் நம்ம பயன்படுத்துவோம். சாம்பாரில் பயன்படுத்தினா அதுக்கு நீங்கள் வந்து நெய்யை ஊற்ற தேவையில்ல, அந்த சாம்பாரில் அந்த நெய் ஊற்றி சாப்பிட்டு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அதே இது வந்து இந்த சட்னிலையும் கொடுக்கணும். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். சரியாங்க, இதே மாதிரியே ஒரு